தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிவாயு சிலிண்டர்களின் விநியோகம் தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபையினால் விசேட அறிவித்தல்கள். நகைகளை கொள்ளையிட்ட இருவர் கைது. ராயபக்ச ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆர்ப்பாட்டத்தில் முழங்கிய அனுர. காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் மீது தாக்குதல், வரலாற்றில் பதிவான மோசமான சம்பவம். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபையினால் விசேட அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரின் வேண்டுகோளுக்கு அமைவாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் உத்தியோகத்தர்களால் மாவட்ட இணைப்பதிகாரியின் தலைமையில் இன்று திடீர் பரிசோதனைகளை மேற்கொண்டு லிட்ரோ மற்றும் லேப்ஸ் எரிவாயு சிலிண்டர் முகவர்களினை சந்தித்து சில அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளனர். அதன்படி எரிவாயு விநியோகத்தில் விநியோகத்தின் விவரங்களை அதிகார சபையினால் வழங்கப்பட்ட படிவத்தினை நிரப்புவதன் மூலம் பெற வேண்டும். பிரதேச ரீதியாக தங்களிடம் இருப்பிலுள்ள எரிவாயுக்களை பிரித்து முகவர்களை பங்கீட்டு அட்டை முறையில் வழங்குதல் வேண்டும். இயன்றவரை வியாபார நிலையங்களுக்கு இருப்பிலுள்ள மூன்றில் ஒரு பகுதியேனும் வழங்க முன்வர வேண்டும். பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் விநியோக இடத்தில் விநியோகிக்க வேண்டும். எரிவாயு விநியோகம் தொடர்பான அறிவுறுத்தல் பலகை காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் யாழ் மாவட்ட செயலகம் பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் பரிசோதிக்கப்பட்டதுடன் முறைகேடான வியாபார நிலையங்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் எரிபொருள் நிலையங்கள் பரிசோதனை செய்யப்பட்டு இருப்புக்கள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளன. தெல்லிப்பளை துர்காதேவி ஆலயத்தில் இன்று இடம்பெற்ற 5வது கோபுரமான தலைவாசல் ராஜகோபுர கும்பாபிஷேக திருவிழாவில் அடியவர்களிடம் நகைகளை கொள்ளையிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். கிளிநொச்சி சாந்தபுரத்திலிருந்து வந்த நால்வர் இந்த கொள்ளையில் ஈடுபட்ட நிலையில் இரு ஆண்கள் கைது செய்யப்பட்டதுடன் பெண்கள் இருவர் தலைமறைவாகிய நிலையில் தேடப்பட்டு வருகின்றனர். தெல்லிப்பளை துர்காதேவி ஆலயத்தின் 5வது கோபுரமான தலைவாசல் ராஜகோபுர கும்பாபிஷேக திருவிழா இன்று காலை இடம்பெற்றது. திருவிழாவில் பங்கேற்ற அடியவர்கள் நால்வரிடம் தங்க நகைகள் அபகரிக்கப்பட்டன. அவர்களால் மூதாட்டியோர்களிடம் தங்கச்சங்கிலி அச்சுறுத்தி வாங்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் நகைகளை பறிகொடுத்த நால்வரும் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். அதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் ஆண்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர். கிளிநொச்சி சாந்தபுரத்தைச் சேர்ந்த 33 மற்றும் 37 வயதுடைய இருவரும் வேன் ஒன்றில் வருகை தந்துள்ளனர். அவர்களது கொள்ளைக்கு உதவி பெண்கள் இருவர் வருகை தந்தருடன் அவர்கள் தலைமறைவாகியுள்ளனர். அவர்களை தேடும் பணி போலீசாரினால் முன்னெடுக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் பயணித்த வேன் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து கைச்சங்கிலியொன்றும் சங்கிலியொன்றும் கைப்பற்றப்பட்டது என்று போலீசார் தெரிவித்தனர். தம்மால் முடியாது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் எல்லா விதத்திலும் நிரூபித்து விட்டதால் வீட்டுக்கு செல்லுங்கள் என நாட்டு மக்கள் வலியுறுத்த ஆரம்பித்து விட்டனர். எனவே ராஜபக்ச ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்புகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் அரசு எதிர்ப்பு பேரணியும் போராட்டமும் இன்று மாலை நுகேகொடையில் இடம்பெற்றது. தொடர் வெளியேற்றத்தை கண்டித்தும் தேசிய வளங்கள் விற்பனை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஊழல் மோசடிகளுக்கு எதிராகவும் நாட்டில் தலைதூக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தியுமே குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்புகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பிரமுகர்களும் பெருந்திரளான மக்களும் பங்கேற்றிருந்தனர். இதனால் நுகேகொடை பகுதியில் கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டது. இதில் உரையாற்றிய அன்புகுமார் திசாநாயக்க கூறியவை வருமாறு. ஜனாதிபதி தலைமையில் இன்று சர்வகட்சி மாநாடு நடைபெற்றது. நாட்டு வளங்களை கொள்ளையடுத்த பசில், மத்திய வங்கியை கொள்ளையடுத்த ரணில், தரகுப்பணம் வாங்கிய கப்ரால் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இவர்களால் என்ன பேச முடியும், ஏலந்துரையாட முடியும்? ராஜபக்சக்களே போதும், போங்கள் என நாட்டு மக்கள் கூற ஆரம்பித்து விட்டனர். எனவே ஆட்சியாளர்களை கட்டாயம் வீட்டுக்கு அனுப்பியாக வேண்டும். அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது எமக்கு தெரியும். அரசமைப்பின் பிரகாரம் தேர்தலுக்கு காலம் உள்ளது. ஆனால் மக்கள் போராட்டத்தால் அதனை செய்ய முடியும்.
நிர்வாக கட்டமைப்பில் ஊழல் மோசடிகள் தலைவிரித்தாடுகின்றன. கடந்த 70 ஆண்டுகளில் நாட்டை சீரழித்து விட்டனர். முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பற்றிய கருத்துக்களை வெளியிட்டுக் கொள்கின்றனர். இதுதான் நமது நாட்டு அரசியல். அவர்கள் இவர்களை பற்றியும் இவர்கள் அவர்களை பற்றியும் குறை கூறுவது வேடிக்கையாகிவிட்டது. எனவே ராஜபக்ச ஆட்சியை விரட்டி அடிப்பது மட்டுமல்ல, புதியதொரு கலாச்சாரத்தை உருவாக்கும் பொறுப்பும் நமக்கு உள்ளது என்றார். என்ற காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகளை பஸ்களில் பூட்டி வைத்து போலீசார் மிகவும் கேவலமான முறையில் நடந்து கொண்டுள்ளனர். இதனை நாம் இந்த சபையில் கண்டிக்கின்றோம். இலங்கை வரலாற்றில் பதிவான மிகவும் கேவலமான சம்பவமாக இது பதிவாகும். இவ்வாறு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு. பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அவர்கள் வருகை தந்த பஸ்ஸை தடுத்து அவர்களை பஸ்ஸுக்குள்ளேயே பூட்டி வைத்து மிகவும் கேவலமாக நடந்து கொண்டுள்ளனர். பஸ்ஸிலிருந்து இறங்கி முற்பட்டவர்கள் தாக்கியுள்ளனர், உதைத்துள்ளனர். பெண்களை எப்படி ஆண் மருத்துவர் சோதிக்க முடியும்? எனவே மிகவும் கேவலமாக போலீசார் நடந்து கொண்டுள்ளனர். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதேவேளை இன்று சிங்கள மக்கள் எதிர்நோக்கும் நிலையை அன்று நாம் எதிர்கொண்டோம். பிரபாகரன் காலத்தில் இப்படி நடக்கவில்லை, பட்டினியில் அவரும் சாகவில்லை என சிங்கள மக்கள் கூறும் அளவுக்கு நிலைமை வந்துள்ளது என்றார் சிறிதரன் எம்பி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.